மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தரலங்காரத்தினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு 76வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குண்டறிந்த தாடாளனே, தென்தனிகை குமரனின் தண்டையம் தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொடாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலிலும் முருகப்பெருமானை கேள்வி கேட்பது போல பாடியிருந்தார். முருகா, நீ ஏன் எனக்கு இந்த அருளை தரவில்லை? நீ ஏன் என்னுடைய மனதிலே இப்படியெல்லாம் ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று பல விதத்திலே முருகனை கேட்பது போல பாடியிருந்தார். இந்த பாடலிலே பிரம்மரை பார்த்து, பிரம்மதேவனை பார்த்து கேட்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருப்பவர் பிரம்மதேவன். அப்பேற்பட்ட அந்த பிரம்மனை பார்த்து கோபத்தோடு கேட்பது போல கேட்கிறார். பிரம்மா, வேதனே, கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென்? பிரம்மதேவா, உனக்கு நான் ஏதாவது குற்றம் செய்து விட்டேனா? உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்து விட்டேனா? நீ சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும், இந்த உலகத்தில் எல்லா ஜீவனங்களையும் எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நீ. அப்படி இருக்கக்கூடிய நீ என்னை நீ எப்படி படைத்திருக்கிறாய் என்று தெரியுமா? தணிகை மறையிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை, அந்த சூரபத்மனை தன்னுடைய வேலால் எரிந்து அழித்தானே அந்த முருகன். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவன் வேண்டிய அருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நினைக்காமல் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நினைந்து அவருடைய திருவடியை, தென்தனிகை மலையிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை என்னுடைய தலைமீது சூடாத, சூட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த தலையை எனக்கு தந்திருக்கிறாயே, அவனுடைய திருவடியை, முருகனுடைய திருவடியை என்னுடைய தென்னி மீது நான் சூடிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை சூடாமல் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை எனக்கு தந்திருக்கிறாயா? நாடாத கண்ணும், அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை பார்க்காமல் இருக்கக்கூடிய கண்களை எனக்கு தந்திருக்கிறாயே. தொழாத கையும், முருகப்பெருமானை பார்த்தவுடனே, முருகப்பெருமானை நினைந்தவுடனே, அந்த செம்மையான நிறத்தை கண்டவுடனே முருகா என்று வணங்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டுமே. அப்படி தொழக்கூடிய அந்த எண்ணம், அந்த தொழக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய கைகளை தராமல் இருந்திருக்கிறாயே. அது மட்டுமில்லையே, நாவாக இருந்தால், நாக்காக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல பாடல்களை பாட வேண்டும், இறைவனை நினைந்து போற்றி பாட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வீணாக நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்? பாடக்கூடிய நாவு வேண்டுமான். என்ன பாடல்? திரைப்பட பாடல்கள் அல்ல, இறைவனை நினைந்து பாடக்கூடிய அந்த பாடல்களை பாடக்கூடிய நாவு நமக்கு வேண்டும். அதுதான் பாடாத நாவும் எனக்கும் தெரிந்தே படைத்தனையே முருகா. அந்த முருகனுடைய பாதத்தை என்னுடைய தலை மீது தூக்கி வைக்கக்கூடிய அந்த சென்னியை நீ எனக்கு தரவில்லை. முருகப்பெருமானை என்னுடைய கண்ணால் காணக்கூடிய அந்த வாக்கியத்தை தரக்கூடிய அந்த கண்களை நீ எனக்கு தரவில்லை. முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவத்தை கண்டவுடனே முருகா என்று என்னுடைய இரு கரங்களையும் கூப்பி வணங்கக்கூடிய அந்த கைகளை நீ எனக்கு தரவில்லை. முருகனை பார்த்து முருகா முருகா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முருகனை புகழ்ந்து புகழ்ந்து பாடக்கூடிய அந்த நாவை நீ எனக்கு தரவில்லையே என்று அந்த பிரம்மதேவனை கேட்பது போல இந்த பாடலை பாடியிருக்கிறார். பாடியவர் யார்? முருகன் மீது தன்னுடைய வாழ்க்கையிலே முழுநேரமும் அனைத்து விதமான பாடல்களையும் பாடி முருகா 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 என்று சதாதனமும் முருகனே நினைந்து வாழ்ந்த அருணகிரிநாத பெருமான். அப்படி இருந்தவர் ஏன் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் நிலையிலே அவர் முருகனை வணங்காமல் இருந்து மீண்டும் முருகனுடைய பாதத்தை அடைந்தார். அவர் பழைய நிலையை நினைத்து பாடியிருந்தாலும் இந்த பாடலை நமக்கு எதற்காக தந்திருக்கிறார் என்று சொன்னால், சாதாரணமாக இருக்கக்கூடிய நாமும் இப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் இருக்காமல் நம்முடைய நாவால் முருகனை புகழ்ந்து பாட வேண்டும், நம்முடைய கைகளால் முருகனை நினைந்து நினைந்து தொழ வேண்டும், நம்முடைய கண்களால் முருகனுடைய அந்த அழகை கண்டு ரசிக்க வேண்டும், நம்முடைய
தலை மீது முருகனுடைய திருவடியை எடுத்து வைத்து நம்முடைய சென்னி மீது வைத்து அவனை வணங்க வேண்டும். அதற்கு நீங்கள் பிரம்மனிடத்திலே கேளுங்கள், அவன் உங்களுக்கு தருவான். முருகனை இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய அடியாராக நாமும் இருக்க வேண்டும் என்பதை அருணகிரிநாத பெருமான் அவருடைய வாழ்க்கையிலே அதை சேர்த்து அவர் இப்படி இருந்தது போல பாடி நமக்கு அந்த அருளை தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பாடலின் மூலம் நமக்கு கை இருக்கிறது என்று சொன்னால் முருகா என்று வணங்குங்கள். நம்முடைய கண்களால் முருகனுடைய திருவடியை, முருகனுடைய அந்த பாதார விந்தத்தை பாருங்கள். நம்முடைய தலை மீது முருகனுடைய திருவடியை வைத்து வணங்குங்கள். நமக்கு நாவிருக்கிறது என்று சொன்னால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், வீணாக பேசி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை கழிக்காமல் முருகனுடைய நாமத்தையும் முருகனுடைய பாடலையும் பாடி அவனுடைய அருளை பெறுங்கள். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகமாக இருக்கும். முருகனுடைய தனிப்பெரும் கருணை நமக்கு கிடைக்கும் என்பதை அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாவால் முருகனையே பாடுவோம். நன்றி, வணக்கம்.